முத்துக்கு நகைய பறிச்சு போடு, ஏலச பறிச்சு போட்டீங்கன்னா அவ்வளவுதான். என்ன பண்ற நீ மரமேறங்க? ஆமா, அந்த ஆளோட சுத்திக்கிட்டு இருந்தவன் தானே நீ? அட, அந்த ஆளு வேலை வெட்டிலாம இருக்கான். நீங்க மனசு வச்சீங்கன்னா நான் மரமேறி பொழச்சுக்கணுங்க. ஆமா, உனக்கு மரியாதை பழக்கம் இருக்கா? ஓ, எவ்வளவு மரம் ஏறிக்கிறேன், அந்த அளவு சேர்ந்து எவ்வளவு திருடி இருக்கிறேன். நம்ம மட்டும் மாட்டேங்க, நான் பிறந்த யோகியனுங்க. எனக்கும் ஆளுங்க பத்தாக்குறையாத்தான் இருக்குது. கூலி விவரத்தை ஒழுங்கா பேச, ஒரு மரத்துக்கு ஒரு ரூபா கூலி. ஒரு ரூபாயா? ஏன் அடிக்கிறீங்க? ஒரு ரூபா கூலிய காரு துப்புறாங்க. நீங்கதான் கூட்டி கொடுத்தா. ஏண்டா, என் மூஞ்சிய பார்த்தா கூட்டி கொடுக்குற மாதிரியா இருக்கு? ₹50 நோட்டை தூக்கி எறிங்க, ₹100 நோட்டை போட்டு மிதிங்க, ₹500 நோட்டை போட்டு மிதிங்க, ₹500 நோட்டை காத்துல பறக்க விடுங்க. நல்லா பாருங்க, எல்லா நோட்டுலயும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஆனா ஒரு ரூபாயில மட்டும்தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஒரு ரூபாய் நோட்டை மதிக்காதவன் இந்த நாட்டையே மதிக்காதவன். எவன் ஒரு ரூபாய் நோட்டை மதிக்கிறானோ அவன் தான் இந்தியன். ஆமா, இது எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? அண்ணா, நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன், ஆனா இங்க இருக்கேன். ஏன்? நான் ஒரு இந்தியன். ஆமா ஆமா, இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கிற உங்களுக்கு நிச்சயமா சம்பளம் நிறைய கூட்டி கொடுக்கணுங்க. நன்றி. நாளையில இருந்து ₹1 கூட்டி தரணுங்க.